இந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டு ஒட்டி கடை போகவில்லை. செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல, நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல. வந்துருச்சாண்டா ரெடுசா, நான் பாஸு. நீ யாழு? நானும் பாஸ் ஆகிட்டேன்டா. டே மூணுமே பிரிச்சுறான். இப்போ நான் அப்புறம் வீட்டில் சொல்கிறேன். ஹலோ அம்மா, அம்மா ரிசல்ட் வந்துருச்சுமா? ஆ, மூணுமே போயிடுச்சுமா. அம்மா நல்லா தாம்மா படித்தேன், நல்லா தான் எழுதினேன். இப்படி போச்சுனே தெரிலம்மா. அம்மா இப்படி போச்சுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாசம்மா, எனக்கு மட்டும்தான் பிரிச்சு. உண்மையாக நல்லா படித்தாம்மா, நல்லா தான் எழுதினேன். இப்படி போச்சுன்னு தெரில. நம்புங்கம்மா. எடிசன், சொல்றா. எடிசா, நீ சாப்பிடல? சாப்பாடு வந்துருக்கண்டா. அதான் ஒரு மணி வேணாம் படா. எடிசன், எடிசன், என்னடா? ஏய் என்னடாச்சு, ஏன்டா இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ போடா. எங்கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, போடா. ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற? டேய் உனக்கு என்னடா, நீ எல்லாம் பாஸ் ஆகிட்டடா. வர்றா, நான் மட்டும் பாரு, ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். டேய் அப்படிலாம் இல்லடா, நீ வாடா, நீ என் கூட வாடா. டேய் நான் வாடா, உட்கார்றா. எடிசா, நீ இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. சாப்பிடும் போதும் சரி, எங்கேயோ வெளியே போகும்போதும் சரி, ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறோம்டா. நீ உன்னை நம்புறதோட நாங்கள் உன்னை அதிகமாக நம்புறோம்டா. நீ வேணால் ஒன்று பண்ணு, நாளைக்கு சப்ளி கிளாஸ் முடிஞ்சவனே லைப்ரரி வா, நாங்கள் உனக்கு சொல்லித்தரோம். மூணு சப்ஜெக்ட் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னே தெரிலடா. என்னடாச்சு, ஃபெயில் ஆகிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா அவன். டேய் எனக்கு தாண்டா மூணு போச்சு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணடா. இந்த டைம் ஹார்ட் ஒர்க் போனால் பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிடலாமாடா, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம்டா. நாளைக்கு சப்ளி கிளாஸ் வா. அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ், ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு சூசியல் தாட்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்த்தவன் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. பட் அவங்க காட்டுற சயின்ஸை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி உங்க கூட இருக்கிற யாருக்காச்சும் சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள காப்பாற்றுங்க. ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டாக டெவலப் ஆகுங்க. ஸோ தேங்க்யூ. நீ சப்ளி கிளாஸ் மிஸ்டர் லைப்ரரி வாடா, நாங்கள் போஸ்டிங் போகிறோம். சரி.
ஏண்டா லேட்டு? சாரி சார். ஃபெயில் ஆகிட்டு சப்ளி கிளாஸ்க்கு லேட்டாக வர, கெட் அவுட். வாடா ஆடுசா, உட்காரா, அப்டோமன் படிக்கலாம். இது ரைட் லோபு, இது லெஃப்ட் லோபு, இது ஆன்டியர் சர்ஃபேஸு, இது போஸ்டியர் சர்ஃபேஸு, இது ஃபண்டஸ் ஆஃப் கால்பேடர்டா, இது இன்ஃபேஸ் சர்ஃபேஸ்டா, ஈஸா உனக்கு புரியுதாடா? என்னடா வேடிக்கை பார்த்துட்டுருக்குற? எடுசா இந்த டாபிக் பொருள்லாம் சொல்லணும்ல, அட்லீஸ்ட் வேறு டாபிக்னா எடுப்பேன்ல, அமைதியாக இருந்தால் என்ன எடுத்தா எனக்கு தெரியும். ஃப்ரெஷ்லெஸ்ஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுசா, நாளைக்கு கூட படிச்சிக்கலாம். இல்லைடா இப்பயே படிக்கலாம்டா. இல்லை எடுசா நீ கிளம்புடா. மேட்ச்ல ஆ நல்ல மேட்ச் தான் சார். ஆமா இந்த எடிஷன் என்னானா சார்? அவனுக்கு தான் மூணு பேர் சப்ளை வந்துச்சு சார். ஓகேவா இருக்கானா? இல்ல சார், சம டிப்ரஷன்ல இருக்கான். எங்க இருக்கான் இப்போ? இங்க ரூம்ல தான் சார் இருக்கான், ஆனா யாரும் பேசுறது இல்ல. சரி இங்க தான் பாத்து பேசணும் சார. போய் பாப்போம். கண்டிப்பா சார். செகண்ட் இயர் எப்படி போகுது? போகுது சார், ஜாலியா போதா? அப்புறம் உனக்கு எத்தனை லவ்? அதெல்லாம் யாரும் இல்ல சார். டேய் சும்மா சொல்றா சார். அங்க பாருங்க எடிஷன். எடிஷா பார்க்கவே முடியல. அதனால சார். எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? மூணுமே போயிடுச்சு சார். மூணும் போயிடுச்சா? சரி படிச்சுக்கலாம். எங்கே போயிட்டு வர? சும்மா சாப்பிட வெளியே போயிட்டேன் சார். குடிச்சிருக்கியா என்ன? ஆமாம் சார், லேட்டா. லைஃப்ன்றது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் குவஸ்டின் மாதிரி. அது இனிஷியலாக பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் அதை படிக்க படிக்க தான் ஆன்சர் என்னென்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக எல்லா குவஸ்டினுக்கும் ஆன்சர் சிம்பிள் தான். நான் கூட தான் ஃபஸ்ட் இயர் ஃபெயிலு, ஆனால் நான் இப்போ சைக்கார்டிஸ்ட்டாக இல்லை. உனக்கும் லைஃப் மாறும்டா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்காக படிக்க ஆரம்பி, எக்ஸாம் மிஸ் ஆகிட்டு இருக்கும். நட்சத்திரம் பிரகாசமத்தை தோல்வி கண்டு பயப்படாதீங்க, அதை எதிர்கொள்ளும். சூசைட் இஸ் நெவர் ஆன் ஆப்ஷன். சார் சொன்னார் எனக்கு வாழ்க்கை மாறணும். எனக்கு மாறிடுச்சு, உங்களுக்கும் மாறும். டுடே மே பி டார்க், பட் தி சன் வில் ரைஸ் டுமாரோ. தேங்க் யூ.